ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அமானுஷ்யமான ஹோட்டலை பத்தி பார்க்க போறோம். தைப்பிங் பேரால இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹோட்டலை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ கேசுரினா ஹின் சொல்லுவாங்க. ஸோ கேசுரினா ஹின் சொல்ற இந்த ஹோட்டல் வந்து 2000 ஆரம்பிச்சு 2010 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலை பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். பிரிட்டிஷ்காரவங்க நம்ம நாட்டை ஆள்ற அந்த டைம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டல்னு இப்போ சொல்லப்படுற இந்த கேசுரினா ஹின் ஹோட்டல் வந்து அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு பில்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த பில்டிங்கில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் பண்ணுற இடமா பாய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெரிடேக்காலாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களாம் அந்த இடத்த விட்டு வெளியாகனதுக்கப்புறம், ஸோ இந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரா கவர்மெண்ட் ரொம்ப வருஷமாக வந்து சாத்தியே இருந்த இடத்துல வந்து பேரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 12 செப்டம்பர் 1972 காலகட்டத்தில் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு அந்த இடத்த வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றணும். ஸோ ஒரு பட்ஜெட் ஹோட்டலாக மாற்றணும். ஸோ வெளியிருந்து வரவங்க தங்குற மாதிரி வசதிகள் வந்து நம்ம இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறம் இந்த கேசுரினா ஹின் இந்த ஹோட்டலுக்கு வந்து பேர் வந்ததுக்கப்புறம், இந்த ஹோட்டல் வந்து 20 May 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது. ஸோ 24 ஸ்டாண்டர்ட் ரூம், 2 வந்து ஃபேமிலி ரூம் வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2010 டிசம்பர்லேயே இந்த ஹோட்டலை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து விசாரித்ததில் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சதில் வந்து இந்த ஹோட்டல் வந்து ரன் பண்ண முடியல, பட்ஜெட் பத்தலைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஸ்டே பண்ணவங்களும் அங்கே வேலை செஞ்சவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாக அமானுஷ்யமாக இருக்குது, இங்கே வந்து ஸ்டே பண்ணவே முடியல யாருனாலையும் சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து அங்கே தங்குறவங்களுக்கு வந்து யாருனாலையும் தங்க முடியலன்னு ஃபுல்லாக அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இந்த ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேசுரினா ஹின் ஹோட்டலில். அங்கே அந்த கேசுரினா ஹின்ல தங்கின சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த ஹோட்டலில் வந்து நம்ம போய் அவங்க போய் தங்கின அந்த டைமில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ரூமில் போய் அவங்க தங்கிட்டு இருக்கிற போதும் அந்த நைட்டில் வந்து அவங்களால தூங்கவே முடியல. ஸோ இன்னொன்று வந்து மேல் ரூமில் இருக்கிறவங்க வந்து ஜாமானை நவுத்துற மாதிரியும், அங்கே உள்ள அல்மாரிலாம் ஃபுல்லாக நவுத்துற மாதிரியும், அங்கே இருக்கிற கேபினெட்லாம் நவுத்துற மாதிரியும் அந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க தூங்க முடியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியில் வந்து யாரோ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ரூம் கதுவை வேகமாக தட்டுறாங்க, அந்த துணிங்கெல்லாம் ரொம்ப ஆடுது, ரொம்ப வேகமாக ஆடுது, ஜன்னல் சாத்தியிருந்து கூட அந்த துணிங்க வந்து ஆடுது ரொம்ப வேகமாக. ஸோ அந்த மாதிரி நிறைய அமானுஷம் கலந்தது, யாரோ காதுகிட்ட வந்து வேகமாக பேசுகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் குழந்தைங்க அழுகிற மாதிரியும் ஸோ இந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து யாரோ நைட்டில் வந்து கதவு தட்டுற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தவங்க சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அந்த இடத்துல விளாண்டவங்க பிள்ளைங்க விளாட்றாங்களே, ஸோ அதனால வந்து அந்த கதவை தட்டுறவங்க சிலப்பாக தட்டியிருக்காங்க, தவறுதெல்லாம் வந்து நம்ம கதவை தட்டிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி நினச்சிட்டு 2வது நாளும் வந்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை நம்மக்கிட்ட சொன்னவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து வெளியிட்டது என்னதுன்னா, அவங்க வந்து 2வது நாளாக அந்த ரூமில் தங்கியிருக்கிறாங்க. அதாவது கேசுரினா ஹின்ல வந்து தங்கியிருந்து 2வது நாளாக அந்த ரூமில் தங்கியிருக்கிறாங்க. மறுநாள் அதுக்கப்புறம் வந்து 2வது நாள் தங்கியிருந்து ஃபுல் நைட்டாக ஆயிரணும். மறுநாள் வந்து எந்திரிக்கும் போதும் அவங்க வந்து வெளியிருந்து எந்திரிக்கிறாங்க, அதாவது வாசப்படியிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு. அவங்க எடுத்து வந்து ரூமில் வச்சுருந்த பொருள்கள் எல்லாம் வெளியே வீசின மாதிரியும், ஸோ அவங்களையும் வெளியே போட்டிருக்கிற மாதிரியும் வந்து அந்த அவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போதும் அவங்க வந்து வெளியே இருந்துக்கிற மாதிரியும் அந்த ரூமில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரியும் இருந்திருக்கு. இது வந்து சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் வந்து அந்த ரூம் அந்த கேசுரினா ஹின்ல தங்கின நிறைய பேர் வந்து இதே போல் வந்து சிச்சுவேஷன் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு நாள் அந்த இடத்துல தூங்குன மாதிரியும், மறுநாள் வந்து வேற ரூமில் தூங்குற மாதிரியும், ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சு பார்க்கும்போது வேற ரூம்லேருந்து எந்திரிக்கிற மாதிரியும், அப்புறம் ஒரு சில பேர் வந்து சொன்னது என்னென்னா, அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்து தூங்கவே முடியல, நைட்லலாம் யாரோ நிற்கிறாங்க அந்த துணிக்கிட்ட நிற்கிற மாதிரியும், அங்கே ஜன்னல் துணி இருக்கிறது அந்த இடத்துக்கிட்ட நிற்கிற மாதிரியும் இருக்குது, அப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வந்து வீசின மாதிரியும், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அந்த இடத்துல அமானுஷ்யம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அவங்க குளிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த விளக்கு இருக்குல்ல, ஸோ அந்த விளக்கு வந்து சொந்தமாகவே அமைஞ்சிருமா சொந்தமாக திறக்குமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரியும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த லோபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஏரியும், ஸோ அந்த லோபியில் லைட் ஏரியும் சவுண்டு வரும். ஸோ அந்த இடத்துக்கு யாராவது வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சவுண்ட் ஏரியும், ஸோ இன்னொன்று வந்து லைட் ஏரிய ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த ரிசப்ஷன்லாம் வரவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வருவாங்களாம். ஆனால் வந்து வரவங்க வந்து மனுஷனுங்களே இல்லை, இது வந்து ஒரு அமானுஷ்யம், ஸோ வர்றது வந்து ஒரு பேயாக கூட இருக்கலாம் ஸோ சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை செஞ்சவங்க நிறைய வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கச்சிரு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து நார்மலாக வந்து ரூம் எனக்கு வேணும்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நபராக வரவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துல சம்மந்தப்பட்டவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, வேறு வெள்ளனையாவே கால் பண்ணி சொல்லிடுவாங்களாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து புக்கிங் பண்ண போகிறேன், இந்த ரூம் எனக்கு வேணும்னு சொல்லிடுவாங்களாம். ஆனால் வந்தவங்க வந்து ஒரு அமானுஷம் வந்து, ஸோ அந்த ரூம்பை பற்றி பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கீயை கொடுங்கன்னு சொல்லுமா அப்படிலாம் இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து கால் பண்ணி, இல்லை நான் இன்றைக்கி வர முடியாது, நான் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேலை இடத்துல வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் இதே போல் வந்து எல்லா அந்த வேலை செஞ்ச இடத்துல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங்லாம் செய்வாங்களே, ஸோ அந்த வீடை சுத்தம் பண்ணுறது, அந்த ரூம் சுத்தம் பண்ணுறது ஃபுல்லாக எல்லாம் செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல போய்ட்டு அவங்க ஒரு ரூமை சுத்தம் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குமா. எதனாலனா அந்த இடத்துல துணி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, அந்த ஜன்னல் துணி இருக்கிற இடத்துக்கிட்டலாம் வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிற்கிற மாதிரியும், ஸோ அவங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் மறு ரூமுக்கு போயிட்டு வரக்கட்டியும் இந்த ரூம் வந்து திருப்பியும் களைஞ்சி சுத்த அழுக்காக இருக்கிற மாதிரியும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்னதுன்னா, ஒரு ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு நாலு பேர் வந்து ஒரு ரூம் கேட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ரூமுக்கு வந்து கீ வந்து ரிசப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேமிலி ரூம் எடுத்து அவங்க வந்து ஸ்டே பண்ணி அங்கே போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நைட்டே வந்து நிறைய சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரூமில் கொடுத்துருந்தோம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் அவங்க வந்து ஸ்டே பண்ணது வந்து ரெண்டு நாள் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்இன் பண்ணி உள்ளுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வெளியே வரவே இல்லையா. அப்புறம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் வந்து நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து அதில் அந்த சம்மந்தப்பட்ட ஜாமானுங்கள்லாம் வெளியே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த ரூமை விட்டு யாருமே வெளியே வரவே இல்லை. ஆனால் வந்து ரூமில் வந்து நார்மலாக டிவி ஓடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கோன் பாய்க்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருந்திருக்கு அந்த ரூமில். ஆனால் வந்து யாருமே வெளியே வந்ததே இல்லை. ஆனால் மூணாவது நாளும் வந்துருச்சு. ஸோ மூணாவது நாள் வந்துடணும், செக் அவுட் பண்ணி வெளியே ஆகலையே, ரெண்டு நாள் தானே கேட்டிருந்தாங்க, மூணாவது நாளே ஆச்சு, யாருமே செக் அவுட் பண்ணி வெளியே ஆகலன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதவை தட்டி பார்த்துருக்குறாங்க. கதவை தட்ட தட்ட யாருமே திறக்கவே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கதவை தட்டி திறக்கலன்னு சொல்லிடணும், அவங்களோட கீயை வச்சு அவங்க திறந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரிசப்ஷனில் வந்து இதுக்கு முன்னே யார் செக்இன் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்களோ கீயை, அந்த கீ வந்து அந்த ரேக்கில் அங்கே அந்த ரூமுக்குள்ளே அந்த ரேக்குக்கிட்டே இருந்திருக்கு. டிவி ஓப்பன் பண்ணியே தான் இருந்திருக்கு, ஏர்கோன் வந்து திறந்தே தான் இருந்திருக்கு, ஆனால் அந்த ரூமில் வந்து யாருமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ரூமில் வந்து உண்மையாகவே ஆள் வந்திருக்கான்னு ரிசப்ஷனில் செக் பண்ணியிருக்காங்க. அதே போல் நாலு பேர் வந்து ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த கெஃபே அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த கெஃபேக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கெஃபேலேயும் ஆமான அந்த ரூமுக்கு வந்து சாப்பாடு நிறைய கேட்டிருந்தாங்க, நாங்கள் அதை கொடுத்துருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ரூமில் வந்து கீ மட்டும்தான் அங்கே இருக்குது, அக்கௌண்ட் திறந்துருக்கு, டிவி திறந்துருக்கு, ஆனால் ரூமில் வந்து யாருமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தங்க முடியாத அந்த ஹோட்டலில் வந்து பாண்டா மாதம் 2010 வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கெசுரினா இன் ஹோட்டல் வந்து நிறைய பேத்துக்கு தைப்பிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை வந்து நான் போட்டு சொல்லியிருக்கேன் அதில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.